எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நகரத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கனெக்டிவிட்டி. அதில் ஒரு முக்கியமானது தான் ட்ரெயின் கனெக்டிவிட்டி. அதிலும் ஒரு முக்கியமானது தான் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின். சென்னை, மும்பை, கொல்கட்டான்னு பல இடங்களில் எலக்ட்ரிக் ட்ரெயினை நம்பியே அன்றாட வாழ்க்கையை போயிட்டுருக்கு. அந்த வகையில் சென்னையும் ஒரு முக்கியமான நகரம். சென்னையில் பல இடங்களில் எலக்ட்ரிக் ட்ரெயினை நம்பியே பல பேர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு கனெக்டிவிட்டியில் சென்னை வந்து நல்லாவே இருக்குது. இப்படி இருக்கும்போது சென்னையுடைய இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏசி வெர்ஷன் வந்தால் எப்படி இருக்கும், அதை பற்றியான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐசிஎஃப் தொழிற்சாலையில் இந்த சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயினுடைய ஏசி வெர்ஷனை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது சீக்கிரமாக, அது இப்போது காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. சென்னை ஐசிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 75,000 மேற்பட்ட ரயில் பெட்டிகள் தயாரித்து வழங்கப்பட்டிருக்கு. இது தவிர ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்க்கான பெட்டிகளும் தயாரிக்கப்படுது. இப்படியா ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் எல்லாமே மும்பைக்கு ஏற்கனவே தயாரித்து அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி இருக்க தெற்கு ரயில்வேக்காக 2 ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸை தயாரிக்கிற ஆர்டரை ஐசிஎஃப் நிர்வாகம் வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டருக்கான பணிகள் சீக்கிரமாக ஆரம்பிக்கப்பட்டு வர டிசம்பர் மாதம் ஏசி ரயில் பெட்டிகள் எல்லாமே சென்னை எலக்ட்ரிக் ரயில் பயன்பாட்டுக்காக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு போன மாதமே சொன்னாங்க. இப்படி இருக்க இந்த பணியில் இப்போது தாமதம் ஏற்பட்டிருக்கிறதா ஐசிஎஃப் சொல்லியிருக்காங்க. போன நிதியாண்டில் மும்பை ரயில்வே கோட்டத்துக்கு 4 ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸை தயாரிக்கிறதுக்கான ஆர்டர் வந்திருக்கு. அதில் 1 ஏசி ட்ரெயின் மட்டுமே தயாரித்து அனுப்பப்பட்டிருக்கு. இப்போது 3 ஏசி ட்ரெயின் தயாரிக்கிற பணி சென்னை ஐசிஎஃப் ஆலையில் நடந்துட்டு வருது. இந்த பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கான ஏசி பெட்டிகள் தயாரிக்கும் பணி ஆரம்பிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் தான் சென்னைக்கான அந்த எலக்ட்ரிக் ஏசி ட்ரெயின் வரப்போகுது. அப்புறமா தான் அது பயன்பாட்டுக்கு வரும். சென்னையில் அதிகமான பேர் எலக்ட்ரிக் ட்ரெயினை பயன்படுத்திட்டு வராங்க. அப்படி பார்த்தா இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏசியாக வந்தால் எப்படி இருக்கும், அது வந்து உண்மையிலே மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் எல்லோருமே வெயிட் பண்ணாங்க. ஆனால் இதில் அது தாமதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கான ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஏசி ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது சேர்கார் வெர்ஷனில் வரப்போகுது. இப்படி இங்கே வந்தே பாரத்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பெட்டியில் ஏறினாலும் கூட நீங்கள் போக வேண்டிய கோச்சில் அது உள்ளேயே போயிட்டு உங்களுடைய இடத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி எந்த முனையில் வேணால் ஏறலாம், எந்த முனையில் வேணால் இறங்கலாம். அப்படி தான் இந்த எலக்ட்ரிக் ஏசி ட்ரெயினும் உருவாக போகுது. இந்த ட்ரெயின் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு திறன் கொண்டதாக அமைக்கப்பட இருக்குது. ஆனால் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எந்த ஸ்பீடில் போக போகுது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்தே பாரத்தில் இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் டோரோட வரப்போகுது. இதனால் ட்ரெயின்ஸில் தொங்கிக்கிட்டே பயணம் செய்கிறது அப்படின்றது முடியாத காரியமாக இருக்கும். ட்ரெயினில் எல்லா கதவுகளும் மூடினா மட்டுமே ரயில் தொடர்ந்து பயணிக்க முடியும். இந்த ட்ரெயினில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான தகவல் வசதிகளும் அறிவிப்பு வசதிகளும் வழங்கப்பட இருக்குது. அதனால் இந்த ட்ரெயின் எந்த பகுதியில் போயிட்டுருக்கு அப்படின்றத ரியல் டைமில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பயணிகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மெட்ரோவில் போனீங்கன்னா இது எந்த ஸ்டேஷன் அறிவிப்பாங்க, அடுத்து வரப்போகிற ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு வசதி இதுலேயும் வரப்போகுது. பயணிகளுடைய பாதுகாப்புக்காக ட்ரெயின் முழுக்க, அதாவது ஒவ்வொரு பெட்டியிலுமே சிசிடிவி பொருத்தப்பட இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட வசதி கொண்ட ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின் சென்னைக்கு வர்றது காலதாமதமாயிடுச்சு. அதனால் சென்னை வாசிகள் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. இருந்தாலும் அந்த லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும், அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். ஸோ இது வந்தால் உண்மையிலேயே சென்னை வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரிக் ஏசி ட்ரெயின் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய ஏசி ட்ரெயின் உள்ளவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக் ஏசி ட்ரெயின் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, எந்த ரூட்டுக்கு இது வரணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.